மாலை வணக்கம். கருத்துக்களை பதிவு செய். இது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி. இது இந்த பதிவு நமக்கு பத்திரம் போட்டு கொடுத்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் தோல்வியா வெற்றியா என்பது முக்கியமல்ல. டைரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு சிறிய பட்ஜெட்டில் ஆரம்பித்து ஒரு பெரிய பட்ஜெட் படமாக கொண்டு வந்திருக்கார். அவருக்கு இந்த கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுறேன், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, கோபி அவர்கள் திறம்பட நல்ல தயாரிப்பாளர். எல்லோரையும் அனுசரித்து அவர்களுக்கு தேவையானதவை உடனடியாக செய்து கொடுக்கும் அற்புதமான தயாரிப்பாளர். அவருக்கும் இங்கே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். டைரக்டர் வந்து இப்போ இது வந்து சின்ன படமாக எடுத்துட்டார், ஸ்மால் பட்ஜெட்டாக. இந்த படம் வெற்றி அடைஞ்சு இதே கோபிக்கு இதே அளவில் அடுத்த படம் இதே சம்பளத்துக்கு பண்ண வேண்டும் என்பது ஒரு கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த படம் ஹிட்டான பிறகு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஹீரோவை மறந்துடுவீங்க, பெரிய ஹீரோக்கு போயிடுவீங்க. இந்த மியூசிலேட்டரை மறந்துடுவீங்க, பெரிய மியூசிலேட்டரை போயிடுவீங்க. இந்த கோபியை மறந்துடுவீங்க, அடுத்த டைரக்டர் அடுத்த ப்ரொடியூசர்கிட்ட போயிடுவீங்க. அது போகக்கூடாது. அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. இவ்வளோ உணர்வு பூர்வமாக நீங்கள் பேசும் பொழுது உங்கள் கருத்துக்களை ஓகே இருக்கட்டும். நீங்கள் இப்படி உணர்வாக பேசும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை நாளைக்கு இந்த படம் வெற்றியான பிறகும் கண்டிப்பாக சிறிய பட்ஜெட் படம் பண்ணுவேன் என்ற உறுதி உங்களுக்குள் இருக்க வேண்டும். அது கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கணும். இந்த கருத்து இங்கே நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே வந்து முதல் படம் டைரக்டர் அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம். எந்த பெரிய டைரக்டரும் கஷ்டப்படாமல் வந்ததில்லை. குறிப்பாக பாக்யராஜ் சார் சொல்லும்பொழுது அவர் கஷ்டப்படாமல் வந்திருப்பார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பார், வந்து பெரிய டைரக்டர் ஆகிட்டார், பெரிய சம்பளம் வாங்கினார். அதே போல் நீங்களும் நாளைக்கு பெரிய சம்பளம் வாங்கும் பொழுதும் சின்ன படங்களுக்கான முக்கியத்தை நீங்கள் கொடுக்கணும் என்ற ஒரு பதிவை நாங்கள் பண்ணுறேன். அதுக்கு மீறி எங்களுடைய உறுப்பினர் கணேஷ் ராகவேந்திரா அவர்கள், இந்த இசை கலைஞர்கள் சங்கத்தில் வந்து பெரிய பெரிய ஜாம்பாவான இருந்திருக்காங்க. எம்கேடி தியாகராஜ பாகவதர்லேருந்து இன்றைக்கி ஏஆர் ரகுமான் வரைக்கும் இருந்திருக்காங்க. அதில் இவரும் ஒரு கொடி கட்டி பறப்பார் என்ற நம்பிக்கை என் மனதில் இருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கும் சொர்க்கோ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கவிஞர் மற்றும் இன்னொரு பதிவு, இது ஒரு முக்கியமான பதிவு. இது எங்களுடைய எழுத்தாளர் சங்கம் தலைவர் மதிப்புக்குரிய பெரும் டைரக்டர் அவர்களுக்கு இந்த ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். 40 வருட காலமாக இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் இசைஞானி அவர்கள் பணி செய்திருக்கிறார். இது இங்கிருக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அவர் 1000 படம் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், கிட்டத்தட்ட ஒரு 2000 படங்கள் இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பதிவு. இன்றைக்கி ஒரு சின்ன சந்தர்ப்ப சூழ்நிலையால் இசைஞானிக்கும் பிரசாத் ஸ்டுடியோவுக்கும் ஒரு சின்ன மன வேறுபாடு வந்திருக்கிறது. இந்த மன வேறுபாடு சுமூகமாக தீர இயக்குனர் சிகரம் திரு பாரதிராஜா அவர்கள் 28ஆம் தேதி 3 மணி அளவில் இங்கு பிரசாத் ஸ்டுடியோவில் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு கூட்டம் வச்சிருக்காரு, அமைச்சிருக்காரு. அதுக்கு கண்டிப்பாக எல்லா கலைஞர்களும் உறுதுணையாக இருந்து இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வேண்டும் என்று சொல்லி, வேலைகளும் திரும்பி தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவையும் இங்கே பண்ணுறேன். கண்டிப்பாக பாக்யராஜ் சார் இதில் கலந்துக்கணும், கஸ்தூராஜன் சார் கலந்துக்கணும், சுபாஷ் சார் எல்லாரும் கலந்துக்கணும். ராஜன் சார் கிளம்பிட்டார், நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். இந்த 28ஆம் தேதி மறக்காமல் கலந்துக்கணும் என்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி இந்த படம் வெற்றி அடையும்,
வெற்றியடைந்து 100வது நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.